ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் கீழே இறங்கி வந்தப்போ தான் அந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக இருக்குது. லிஃப்ட் வரைக்கும் ரத்த வெள்ளமாக இருந்துச்சு. அவர் வந்து அவசர சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சை கொண்டு போய் சிகிச்சை பண்ணி அவரை வந்து கொண்டு வந்து இப்போ ஐசியூவில் இருக்காங்க. மக்களுக்காக தன்னோட முழு நாலேஜையுமே அறிவையும் அர்ப்பணித்து இத்தனை நாளாக ஏழை மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்த அவர், அதே மக்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எந்த மனநிலையில் இருந்தாலும் தெரில, ஒரு தைரியமாக உள்ளார போய் கதவை சாத்திட்டு நல்ல கழுத்தில் கத்தி கொலை முயற்சியோடு குத்துனதுங்கிறது வந்து அவருக்கு குத்தி இன்னைக்கு அவர் வந்து வென்டிலேட்டர் இருக்காரு, உயிருக்கு போராடிட்டு ஐசியூவில் வென்டிலேட்டர் இருக்காரு. இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்குது தப்பிச்சு வந்தால் கூட. அதுக்கு மேலே எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கும் ஒரு மன உளைச்சலாக தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறப்பை சந்திக்க தான் வேண்டும். ஒரு இறப்பின் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், அதாவது கேன்சரில் கடைசி கட்ட நிலையில் இருந்த ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், அந்த நோயாளியை பற்றி சொன்ன விஷயத்தை அந்த நோயாளியோட அட்டெண்டர் ஒரு எமோஷ்னலாக எடுத்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஐந்துலேருந்து ஆறு பேர்கள் சேர்ந்த ஒரு குழு இந்த ஒரு கொடூர தாக்குதலை செஞ்சுருக்கு. அந்த மருத்துவரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மருத்துவ ஊழியர்களும் ஒரு மனிதர்கள் தான். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக, பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கின்ற ஒரு ஆட்கள் தான் மருத்துவ ஊழியர்கள். சேவை தான் எங்களுடைய பிரதான விஷயமே. அப்படிப்பட்ட எங்களுக்கே இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாக செக்யூரிட்டி டைட்டன் பண்ணும், எல்லா ஹாஸ்பிட்டல் டைட்டன் பண்ணும், ஹாஸ்பிட்டல் அத்தனையும் செக்யூரிட்டி செக்யூர் ஜோனாக இருக்கு பண்ணும். கொஞ்சம் கவர்மெண்ட்டு போலீஸ் எல்லாமே சென்சிடைஸ் ஆகணும். முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி முக்கியத்துவமாக தரதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதி செய்யணுங்க. அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி அட்டாக் பண்ணி போட நடந்தால் டாக்டர்ஸும் பாதிக்கப்படுறோம், அதனால் நோயாளிக்கும் பாதிக்கப்படுறோம். இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் டாக்டரோட உயிர் காக்கும் துறையில் வேலை பணிபுரிகிற மருத்துவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அங்கே மற்றவங்களுக்கு எங்களுக்கு அதர் பேராமெடிக்ஸோ செவிலியரோ இல்லை லேப் டெக்னீஷியன்ஸோ மற்றவங்களுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை. உங்களிலேருந்து சொசைட்டியில் வந்தால் டாக்டர்ஸு, உங்கள் மனநிலையில் டாக்டர்ஸ்க்கும் இருக்கும், அவங்கள உங்களோட ஒருத்தங்களை தான் நீங்கள் பார்க்கணும். சினிமாவில் காட்டுற மாதிரி, நியூஸில் எல்லோ ஒரு மாதிரி சென்சிடைஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஈவெலாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை மாதிரி சாதாரண இடத்துல இருந்தால் நாங்களும் வந்திருக்கோம், உங்களை மாதிரி எம்பத்தைஸ் பண்ணுறோம். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அதை நாங்கள் பார்த்து நாங்களும் கஷ்டம் தான் படுவோம். ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸ்ஸில் எதனாச்சும் ஒன்று வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் வந்து கத்தி எடுத்து வந்து குத்துறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அட்டாக் பண்ணுறது, இந்த மனநிலையை வந்து கண்டிப்பாக மாற்றணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யோசிப்பாங்க கத்தி எடுத்து குத்துறதுக்கு. சர்வசாதாரணமாக வந்து ஒரு ஹீட் எடுத்ததில் வந்து கத்தி எடுத்து குத்துறாங்கன்னா அது எனக்கு ஒரு பர்சனல் பகையில் கூட யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இது இப்போ நடக்கிற எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக குத்த ஆரம்பிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்டாஃப் நர்ஸாக சாஃப்ட் டார்கெட்டாக நினைக்கிறாங்க, அவ்வளோதான் ஒரு விஷயம். இதே ஒரு ஹாஸ்பிட்டல் ஜட்ஜோ, ஒரு வக்கீல் சிஸ்டத்தையோ, ஜுடிஷியல் சிஸ்டத்தையோ, ஒரு போலீஸ் சிஸ்டத்தையோ, ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தையோ அவங்களால நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமாக கத்துணும்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது, தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரில. எனக்கு இன்று காலை வந்து புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் தலைமை மருத்துவர் வந்து ஒரு நோயாளியின் அட்டெண்டர்னால் வந்து கொலை முயற்சியுடன் கதவை சாத்திட்டு நல்ல கழுத்தில் நல்ல கத்தியை வச்சு குத்தியிருக்காங்க. அவரை உயிர் எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண பிரச்சனைக்காக, கண்டிப்பாக சாதாரண பிரச்சனையாக இருந்திருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்காது. மக்களுக்காக தன்னோட முழு நாலேஜையுமே அறிவையும் அர்ப்பணித்து இத்தனை நாளாக ஏழை மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்த அவர், அதே மக்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எந்த மனநிலையில் இருந்தாலும் தெரில, ஒரு தைரியமாக உள்ளார போய் கதவை சாத்திட்டு நல்ல கழுத்தில் கத்தி கொலை முயற்சியோடு குத்துனதுங்கிறது வந்து அவருக்கு குத்தி இன்றைக்கி அவர் வந்து வென்டிலேட்டர் இருக்கார், உயிருக்கு போராடிட்டு ஐசியூவில் வென்டிலேட்டர் இருக்கார். இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலாக இருக்குது தப்பிச்சு வந்தால் கூட. அதுக்கு மேலே எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கும் ஒரு மன உளைச்சலாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ஏழை மக்களுக்கு தான் வைத்தியம் பண்ணுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன விஷயத்துங்களுக்காக வந்து கத்தி எடுத்து குத்துறது, சாவடிக்கிறது, இதெல்லாம் வந்து எதனாலே எங்களுக்கு தெரில. எங்களுக்கு தேவையான மெயின் எது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இனிமேல் நடக்கவே கூடாது. கண்டிப்பாக பெண் மருத்துவர்கள் ஆண் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஒரு நம்பிக்கையாக தான் இருந்துருக்கோம். செக்யூரிட்டிங்கிறது வந்து இந்த கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணணும். தண்ணி அடிச்சு வரவங்க, ஒரு மோசமான மனநிலேருந்து வரவங்க, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக போய் ஒரு டாக்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டோ, டாக்டரோ நர்ஸையோ அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடத்திட்டு வர சூழ்நிலை கண்டிப்பாக மாறணும். பேரளவுக்கு இல்லாமல் டைம் லைனோட ஒரு சின்சியராக ஒரு முடிவு, செக்யூரிட்டி சிஸ்டத்தை டைட்டன், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரொடெக்டர் ஜோனை டைட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் திருப்பி நடக்காது. இந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் திருப்பி நடக்க நடக்க மருத்துவருக்கும் மக்களுக்கும் நோயாளிக்கும் மக்களுக்கும் ஒரு இடைவெளி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஒரு பயமான சூழ்நிலை மருத்துவர்கள் வேலை செய்கிறப்ப அவங்களால அவங்க அறிவை முழு அளவுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி கொடுக்க முடியாது, வைத்தியம் பண்ண கொடுக்க முடியாது. இந்த நிலை மாறணும்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஜிஹெச்சு பிஹெச்சிலேருந்து டைட்டன் பண்ணும். நிறைய இடத்துல பெண் மருத்துவர்கள் தனியாக இருக்க இடம் தான் இருக்குது, ஆண் மருத்துவர்களும் தனியாக இருக்காங்க, வயசான மருத்துவரும் தனியாக இருக்காங்க.
பெரிய பெரிய மாதிரி தனியாக தான் இருக்காங்க, ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. ஒரு ஈ சர்வசாதாரணமாக போய் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு வர மனநிலையிலையோ ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப டைட்டனாகும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து வால்டில் சாஃப்ட் டார்கெட்டாக இருக்காங்க. சர்வசாதாரணமாக போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க கிரிமினல்ஸ். அந்த நிலைமை மாறணும்னா செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டன் பண்ணணும். அதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கையும் கூட. இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டன் பண்ணுன்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுப்பியிருக்கீங்களா, இல்லை இந்த அளவில் தான் எல்லா அரசு மருத்துவமனையும் இருக்கா செக்யூரிட்டி சிஸ்டம் பொறுத்தவரையில்? இல்லை இப்போ வந்து எல்லா பல கட்டங்களில் அந்த மாதிரி பிரச்சனை வரப்பெல்லாம் டாக்டர் போராடுறப்பெல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் தான் சொல்கிறேன். மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இந்த ட்ராமா வார்டு இந்த அவசர வார்டில் எல்லாம் போனீங்கன்னா வந்து ஒரு எமோஷ்னலாக பீப்புள் வருவாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்து அவன் அடிபட்டு வருவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு எமோஷ்னலாக வருவாங்க. அதே கோபத்தை அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் மேலே அப்படியே காட்டுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஹிபிஷன் எந்த ஒரு பயமே இருக்காது. அதே அடிக்கிறது மிரட்டுறது அட்டாக் பண்ணுற மாதிரி தைரியமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய அட்டாக் பண்ண வரப்போ அப்போ வந்து மக்கள் டாக்டர்ஸ் கொதிஞ்சிருந்து வந்து போராட்டம் நடத்துவாங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறவங்க ப்ராமிஸ் வாங்குவோம். ஆனால் திருப்பி திருப்பி இது நடந்துகிட்டே தான் இருக்குது. செக்யூரிட்டி சிஸ்டம் போகிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி நாங்கள் கருதுகிறோம். நாங்களே அவங்க செக்யூரிட்டி தர மாதிரி தான் இருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம் டூ டே செக்யூரி சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி இன்சிடென்ட் கண்டிப்பாக நடக்கவே கூடாது. போக போக இது அதிகமாகிட்டே இருக்கப்ப கண்டிப்பாக இது மாதிரி நடக்க தான் செய்யும். நம்ம டைட்டன் பண்ணி எந்த இன்டர்வென்ஷன் எடுக்கலன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும். செக்யூரிட்டி டைட்டன் பண்ணும், எல்லா ஹாஸ்பிட்டல் டைட்டன் பண்ணும். ஹாஸ்பிட்டல் அத்தனை செக்யூரிட்டி ஜோனாக இது பண்ணும். கொஞ்சம் கவர்மெண்ட்டு போலீஸ் எல்லாமே சென்சிடைஸ் ஆகணும். முதல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் முக்கியத்துவமாக தரதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதி செய்யணும். அவங்க அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி அட்டாக் பண்ணி போராட்டம் நடந்தால் டாக்டர்ஸும் பாதிக்கப்படுறோம், அதனால் நோயாளிக்கும் பாதிக்கப்படுறோம். இந்த பிரச்சனையை வந்து இதோட முடியணும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து பேஷண்ட்ஸ் மேலே போடுறது மட்டும் சரியா? ஹாஸ்பிட்டலும் ஆர்கனைஸ்டாக இருக்கணும்ல. அவங்க உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்னென்னலாம் டிமாண்ட் பண்ணுறீங்க? எங்கள் தரப்புலேருந்து பல டிமாண்ட் இருந்தாலும் முக்கியமாக இந்த இன்சிடென்ட் திருப்பி நடக்கக்கூடாது. செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கணும். டாக்டர்ஸ்க்கும் நோயாளிகளுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத வந்து பார்க்கணும். எல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சேவை செய்கிறோம். சேவைங்கிறதும் எங்கள் டியூட்டி நாங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்கிறோம். யாரும் வந்து ஒரு கொடூரமாகவோ இல்லை திட்டணும் மிரட்டணும் அப்படிலாம் யாருமே கிடையாது. உங்களிலேருந்து சொசைட்டிலேருந்து வரதான் டாக்டர்ஸு, உங்கள் மனதிலேருந்து டாக்டர்ஸ்க்கும் இருக்கும். அவங்கள உங்களோட ஒருத்தங்களை தான் நீங்கள் பார்க்கணும். சினிமாவில் காட்டுற மாதிரி நியூஸில் எவ்வளோ ஒரு மாதிரி சென்சிடைஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஈவெலாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை மாதிரி சாதாரண இடத்துல தான் நாங்களும் வந்திருக்கோம். உங்களை மாதிரி எம்பத்தைஸ் பண்ணுறோம். நீங்கள் கஷ்டப்படுங்க, அதை நாங்கள் பார்த்து நாங்களும் கஷ்டம் தான் படுவோம். ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸ்ஸில் எதனாச்சும் ஒன்று வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, அதுக்காக நீங்கள் வந்து கத்தி எடுத்து வந்து குத்துறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அட்டாக் பண்ணுறது, இந்த மனநிலையை வந்து கண்டிப்பாக மாற்றணும். இப்போ இந்த மருத்துவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு, அது காரணம் அவரோட அட்டெண்டர்னு நீங்களே சொல்கிறீங்க. அவர் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? அந்த அட்டெண்டர் யார் பண்ணது சரிங்க? அட்டெண்டர் பண்ணது கண்டிப்பாக தப்பு. அவருக்கு என்ன மனநிலையில் அவர் வந்து போய் கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போச்சு? கண்டிப்பாக அவர் ஹார்ம் பண்ணுவோம். உங்கள் அம்மாவை வந்து அவர் ஹார்ம் பண்ணுன்னு நினச்சிருக்கவே மாட்டார். அவர் இல்லை அவங்க குடும்பத்தை ஹார்ம் நினச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யோசிப்பாங்க கத்தி எடுத்து குத்துறதுக்கு. சர்வசாதாரணமாக வந்து ஒரு ஹீட் எடுத்ததில் வந்து கத்தி எடுத்து குத்துறானா, அது எனக்கு ஒரு பர்சனல் பகையில் கூட யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். இது இப்போ நடக்கல, எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக குத்த ஆரம்பிச்சாரு. ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஸ்டாஃப் நர்ஸாக சாஃப்ட் டார்கெட்டாக நினைக்கிறாங்க, அவ்வளோதான் வேறு விஷயம் இல்லை. இதே ஒரு ஹாஸ்பிட்டல் ஜட்ஜோ ஒரு வக்கீல் சிஸ்டத்தையோ ஜுடிஷியல் சிஸ்டத்தையோ ஒரு போலீஸ் சிஸ்டத்தையோ ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தையோ அவங்களால நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமாக கத்துணும்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது, தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி எப்படி வருது எனக்கு தெரில. எனக்கு அது வந்து ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ் வந்து ரொம்ப அன்ப்ரொடக்டடாக, எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப அன்ப்ரொடக்டடாக தான் ஆக்கிட்டு இருக்கு. போக போக இது கண்டிப்பாக ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டன் பண்ணுவது. ஒரு டாக்டர் வந்து குத்தி கொள்ற அளவுக்கு ஒரு அட்டெண்டரை வந்து பண்ணியிருக்காரு. அவர் அட்டெண்டர் கூட இல்லை, பேஷண்ட் ஐபி பேஷண்ட் இன் பேஷண்ட்டும் கிடையாது, ஓபியும் கிடையாது. ஏற்கனவே இங்கே வந்து சிகிச்சை பெற்ற ஒரு பேஷண்டுடைய மகன். ஸோ இவர் தான் இந்த செயல் பண்ணியிருக்காரு, டாக்டர் வந்து குத்தியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து ஒரு டாக்டரை ஓபிடியில் தாக்குற அளவுக்கு ஒரு வக்கரமான ஒரு எண்ணமும் ஒரு செயலும் செய்யப்பட்டிருக்குது. இது இந்த இந்த ஹாஸ்பிட்டல் பிரிமிசஸில் அரங்கேறி இருக்குது. இதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் டாக்டரோட உயிர் உயிர் காக்கும் துறையில் வேலை பணிபுரிகிற மருத்துவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அங்கே மற்றவங்களுக்கு எங்களுக்கு அதர் பேராமெடிக்ஸோ செவிலியரோ இல்லை லேப் டெக்னீஷியன்ஸோ மற்றவங்களுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை. ஸோ அதுதான் எங்களோட போராட்டத்தோட மெயினான பாயிண்ட்டு. எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். எங்களுக்கு ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் கூட இந்த ஹாஸ்பிட்டலில் கிடையாது. போலீஸ் அவுட் போஸ்ட் கொண்டு வரணும். 24 மணி நேரமும் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. செக்யூரிட்டி வந்து ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு ஓபிடிக்கும் நியமிக்கணும். செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு அட்டெண்டர் தான் அப்படிங்கிற பாலிசியை அவங்க வந்து
ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இதான் என்னோட கோரிக்கை. இன்றைக்கி ஒரு மருத்துவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு, கொடூர முறையில் தாக்கப்பட்டிருக்காரு, கழுத்தில் வெட்டப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருக்கார். இந்த ஒரு கோர சம்பவத்தை கண்டித்து மக்களுக்கு வந்து மருத்துவர்களும் மனிதர்கள் தான், மருத்துவனும் ஒரு நாள் இறப்பான், மருத்துவனுக்கு வந்து சாகா வரம் ஒன்று கடவுள் கொடுக்கல, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறப்பை சந்திக்க தான் வேண்டும், ஒரு இறப்பின் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், அதாவது கேன்சரில் கடைசி கட்ட நிலையில் இருந்த ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், அந்த நோயாளியை பற்றி சொன்ன விஷயத்தை அந்த நோயாளியோட அட்டெண்டர் ஒரு எமோஷ்னலாக எடுத்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஐந்துலேருந்து ஆறு பேர்கள் சேர்ந்த ஒரு குழு இந்த ஒரு கொடூர தாக்குதலை செஞ்சுருக்கு. அந்த மருத்துவரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதை கண்டித்து மருத்துவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் தவிர மற்ற சர்வீசஸை வந்து பாய்காட் பண்ணியிருக்கோம். இஷ்யூட சீரியஸ்னஸை புரிஞ்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட பரிந்துரைப்படி இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம். எங்களோட முக்கியமான டிமாண்டாக செக்யூரிட்டி சிஸ்டம் ஷுட் பி 2-tier செக்யூரிட்டி சிஸ்டம், ஒரு மெட்டல் டிடெக்டர் இருக்கணும், ஆர்ம்டு பர்சன்ஸ் வந்து செக்யூரிட்டி ஆர்ம்டு பர்சன்ஸ் போலீஸ் பர்சன்ஸ் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸில் கண்டிப்பாக பணி அமர்த்தணும். அடிக்கேட்டான செக்யூரிட்டி பீப்புள் ஷுட் பி தர். நோயாளிகளுக்கு ஏற்ற மருத்துவர்கள் இருக்கணும். என்எம்சி ரெக்கமெண்டேஷன்ற படியில் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1200-1600 மருத்துவர்கள் கிட்ட பணி, அதாவது போஸ்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க பியூரோக்ரசி. அந்தமாரி ஒரு சிஸ்டத்தை இல்லாமல் நோயாளிக்கு ஏற்ற, நோயாளி எண்ணிக்கைக்கு ஏற்ற மருத்துவர்களை வந்து பயணம் ஒரு நியமிக்கணும். இதெல்லாம் ஒரு பிரதான கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். இது தவிர 13 அம்ச கோரிக்கைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். காலையில் என்ன மேடம்? காலையில் எக்ஸாக்டாக நடந்தப்போ நாங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் ஐசியூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்க ஸ்டாஃப் நர்சஸ். இது வந்து புறநோயாளிகள் பிரிவில் நடந்திருக்கு. நடந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஒரு மனிதர் வந்து நேராக வந்து உள்ள கதவை லாக் பண்ணிவிட்டு மருத்துவர் வந்து தரமாதிரியாக தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு செய்தி வெளியில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இன்னும் அதே மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல பணியை வந்து நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை அங்கே உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அங்கேயே நாங்கள் இருந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் கீழே இறங்கி வந்தப்போ தான் அந்த இடத்த பார்த்தா ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக இருக்குது. லிஃப்ட் வரைக்கும் ரத்த வெள்ளமாக இருந்துச்சு. அவர் வந்து அவசர சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சை கொண்டு போய் சிகிச்சை பண்ணி அவரை வந்து கொண்டு வந்து இப்போ ஐசியூவில் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரைக்கோட நோக்கம் என்ன? சைக்கோ நோக்கம்னா பணி பாதுகாப்பை பணியில் இருக்கும்போது மருத்துவ ஊழியர்களுக்கு உறுதிப்படுத்தணும், அதுதான். இப்போ வந்து இதை குறித்து இந்த ஸ்ட்ரைக்கை குறித்து அதிகாரிகள் அரசு உங்ககிட்ட என்ன பேசுச்சு? புரியல. அரசு வந்து இந்த ஸ்ட்ரைக்கை உங்ககிட்ட வந்து ஏதாவது உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாங்க, என்ன பேசியிருக்காங்க? அரசு வந்து எங்ககிட்ட நேராக வந்து டாக்டர்ஸ்கிட்ட பார்த்து பேசியிருக்கிறாங்க. அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது, பார்க்கிங்லேருந்து மேலே வரைக்கும் இருக்குது. அந்த செக்யூரிட்டி சர்வீஸை இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் உறுதிப்படுத்தணும். அதை நாங்கள் மெயினாக கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இது பெரிய மன உளைச்சலில் தொடர்ந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் லால்குடி கிட்ட ஒரு செவிலியரை வந்து அவங்க பணிக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதே திருச்சியில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு செவிலியர் மேலே அமர்ந்து ஒரு சமூக விரோதி வந்து கழுத்தில் கத்தி வச்சு அவங்க செயின் அறுத்து, இது வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு, மொபைல் எடுத்துகிட்டு போகிற சம்பவம். ஸோ அது காவல்துறை வந்து எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் அணுகும்போது கொடுக்குறாங்க, காவல்துறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பணியில் இங்கேயே வந்து மருத்துவமனையில் கண்டிப்பாக ஒரு அவுட்போர்ட் ஸ்டேஷன் நிச்சயமாக இருக்கணும். ஃப்ளோருக்கு ஒரு செக்யூரிட்டி, ரெண்டு மூணு செக்யூரிட்டி நிறைய பேர் வேணும் எங்களுக்கு, அதுதான் நாங்கள் கேட்குறது. இப்போ அரசு பள்ளிகள்னாலே நிறைய எளியான மக்கள் வந்து வர இடம், இந்த இடத்துல வந்து இவ்வளோ செக்யூரிட்டிஸ் வந்து டைட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும்னு? கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாமர மக்களும் வந்து போகிற ஒரு மருத்துவமனை தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக வளர்ந்து வர ஒரு புதிய மருத்துவமனைன்றதுனாலையும் சிகிச்சை நல்லா கொடுக்கப்படுதுன்றதுனாலையும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, நோயாளிகள் வர்றது போகிறது வந்து எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட அதிகமான ஒரு பணி பாதுகாப்பு இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியர்கள், அதாவது கிளாஸ் 4 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பணி நிரந்தர தன்மை வந்து இருக்கணும். இப்போ பணி நிரந்தரமில்லாத ஒரு ஆள்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்பொழுது அவங்க எப்படி செய்வாங்க? ஆனால் நிரந்தர தன்மை உள்ள இப்போ செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நிரந்தர தன்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்போ பணியிடங்கள் எல்லாம் ஏறக்குறைய வந்து ஒரு 40% பணியிடங்கள் வந்து அரசு துறையில் காலி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஒப்பந்த முறையில் இருக்கிற ஒரு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பொறுப்போடு அவங்க செயல்படுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி.
அப்போ அரசாங்கம் எடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மருத்துவத்துறையிலையும் மற்ற துறைகளையும் காலி பணியிடங்களை நிரந்தர ஆட்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த தனி மனித பொறுப்பும் உணர்வும் இருக்கும். இந்த மாதிரி அசம்பாவிதம் நம்ம தடுக்க முடியும். அவங்களுக்கும் ஐயோ அப்போ நம்ம வந்து நம்ம ஒழுங்காக பார்க்கணுமே, நம்ம பார்க்கலன்னா வந்து நம்மளை எதனா கேட்பாங்களே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வும் ஒரு காஷனும் அவங்களுக்கும் இருக்கும். அதுக்காக அவங்க சரியாக பார்க்கலன்னு சொல்ல வரல, இன்னும் அதிகமாக அதை வந்து உறுதிப்படுத்தணும்னு நாங்கள் சொல்ல வரோம். இப்போ பெண்களுக்குன்னு வரும்போது சேஃப்டி ப்ரொசீஜர்ன்றதுல இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பேசணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துல வந்து 8 பெண்கள் குறைந்தபட்சம் வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல விசாகா கமிட்டி என்று ஒரு ஒன்று அமைக்க வேண்டும். அதுக்காக நாங்களும் வந்து சங்கமாக வந்து நிறைய டைம்லேருந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். அதை ஆரம்பித்து அதை முறையாக நடத்தணும், முறையாக செயல்படணும். ஒரு வெளியிலேருந்து ஒரு என்ஜிஓ இருக்கணும், உள்ளே அந்த 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 கேம்பஸ்க்குள்ளே ஒரு ஆள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அந்த அந்த கூட்டமைப்பு வந்து கரெக்டாக அந்த கமிட்டி வந்து நடக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அது நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற சொல்யூஷனை விட நடக்காமல் இருக்கிற ப்ரிவென்ஷன், அதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம என்ன பாதுகாப்பு முயற்சி எடுக்கணுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதாவது இவங்க என்ன நினைக்கணும்னா, மருத்துவ ஊழியர்களும் ஒரு மனிதர்கள் தான். உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக, பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கின்ற ஒரு ஒரு ஆட்கள் தான் மருத்துவ ஊழியர்கள். சேவை தான் எங்களுடைய பிரதான விஷயமே. அப்படிப்பட்ட எங்களுக்கே இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாக. ஸ்ட்ரைக்கில் இப்போ ஸ்ட்ரைக் என்ன நிலையில் இருக்குது, இது குறித்து அடுத்த கட்டம் என்ன? மினிஸ்டரே நேராக வந்தாங்க, துணை முதல்வர் நேராக வந்தாங்க, துறை செயலாளர் நேராக வந்தாங்க. நேராக வந்து மினிஸ்டரே தான் வந்து போராட்டத்தில் இருக்கிற மருத்துவர்களை வந்து வாங்க அழைத்து நம்ம பேசலாம், கண்டிப்பாக நம்ம உட்காந்து பேசலாம்னு சொல்லி இப்போது தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க. உட்காந்து பேசலான்னா காம்ப்ரமைஸ் கூப்பிட்றாங்களா, இல்லை வந்து அவங்க வந்து கோரிக்கையை குறித்து பேசுறதுக்கு தான், கோரிக்கை குறித்து பேசுறதுக்காக தான் இப்போ தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக இப்போ நிறுத்தத்துக்கு முன்னால் கோரிக்கைகள் இன்னும் இருக்கிறது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, இது வந்து ஒரு மருத்துவருக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது, மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு, அது ஒரு அனஸ்தட்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், ஒரு வேறு யார் வேணால் இருக்கலாம், துறை ஊழியர்களுக்கு. உங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கும். நன்றி.